சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். முதல்ல இந்த கை குறையறதுக்காக பாருங்க, கையை கோர்த்துக்கிறேன். உடல் இடையில கை குறையும், நான் சொன்ன மாதிரி உடல் இடையில ஃபர்ஸ்ட் முகம் குறையும், அதுக்கப்புறம் இந்த கை தான் குறைய ஆரம்பிக்கும். இப்படி தூக்கிக்கிறேன், மூச்சு இழுத்து விடுறேன். இது தாடாசனம், எத்தனை தடவை முடியுமோ பண்றோம். அடுத்து என்ன பண்ணேன், இந்த மார்பகங்கள் இந்த பகுதி, இந்த பக்கவாட்டு பகுதி, அதே மாதிரி இந்த பகுதி, அது குறையறதுக்காக என்ன பண்ணேன், இந்த கை அப்படி வச்சு திரும்ப என்ன பண்றேன், தளர்த்திக்கிறேன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு ஆசனத்தின் இறுதி நிலையில மூணு தடவை மூச்சு இழுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த இடுப்பு குறையறது, இந்த பகுதி குறையறதுக்கு என்ன பண்ணேன், திரிகோண ஆசனம், அந்த ஒரு துண்டோட உதவியோட அல்லது நாடாவோட உதவியோட அப்படி பிடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி பண்ணு, தளர்த்திக்கிறேன், மீண்டும் இந்த பக்கம் பண்றேன். அப்புறம் என்ன பண்றேன், இந்த நடு வயிறு இந்த பகுதி குறையறதுக்காக அர்த்த நவாசனம், அப்படி நிமிந்து அப்படி உட்கார ஆடும், உள்ள அது ஆடுறப்பே அந்த நவுளி உடையானாவுடைய எஃபெக்ட் இதுல வரும். அப்ப உள்ளுக்குள்ள இன்டீரியரா இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே பர்ன் ஆயிடும். அப்புறம் அப்படி தளர்த்திது. ஸோ இந்த ஆசனம் பண்றப்போ மூச்சு இழுத்து விட முடியாது, மூச்சு அடங்கிடும். ஒரு 20 எண்ணிக்கை வரைக்கும் இந்த பொசிஷனை நான் மெயின்டைன் பண்றேன். நல்லா இந்த விரலை பாருங்க, இப்படி வச்சு இப்படி மடங்கிக்கிறேன். தோள்பட்டை இப்படி எல்லாம் வச்சுக்க கூடாது, இப்படி வச்சுக்க கூடாது. தோள்பட்டைக்கு இணையா வச்சுட்டு ஒரு 20 எண்ணிக்கை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நம்பர் சொன்னேன், நீங்களும் நம்பர் சொல்லிட்டு இருக்காதிங்க. இது மாதிரி பண்றோம். இப்ப இந்த மேல் வயிறு பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, அடுத்து பிருஷ்டம். பிருஷ்டத்துக்கு என்ன சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி குத்த வச்சு உட்காரணும். அடுத்து என்ன, மீண்டும் அந்த நடு வயிறு அடிவயிறு, அடிவயிறு குறையறதுக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முதல் பகுதியிலேயே பார்த்தோம், இந்த காலை அப்படி போட்டு இப்படி குனிங்கிறது பார்த்தோம், நல்லா அப்படி இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம். அப்புறம் தொடப்பகுதி, அதெல்லாம் குறையறதுக்கு இது லை டவுன் வாக். எந்திருக்கிறப்ப காலை மடக்கிக்கிறேன், இடது கை பக்கம் திரும்பி வலது கை மூடி. ஏன்னா இதுல ஒரு குழப்பம் இருக்கு, ஆண்கள் இடது பக்கம் திரும்பணுமா, பெண்கள் இடது பக்கம் வலது பக்கம் திரும்பணுமா. அதாவது இந்த உடல் வந்து ஒரு எடை, எப்பவுமே வலது பக்கம் தூக்குறது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் கிடந்திருக்கேன், கிடந்துன்னா படுத்திருக்கேன். இப்ப நான் எந்திருக்கணுங்கிறப்ப விரப்பா எந்திருக்க கூடாது, எங்கேயாவது மசில் கேட்ச் வந்துடும். மடக்கிக்கிறேன், ரெண்டு கையும் தூக்கிக்கிறேன், திருப்பிக்கிறேன். இந்த வலது கையா இருந்தா ஃபோர்ஸ் பண்ண முடியும். பெண்கள்லாம் இடது பக்கம், ஆண்கள்லாம் வலது பக்கம், அதெல்லாம் அறியாம எல்லாருக்குமே ஒரு பொருளை தூக்கம்னா வலது கையில தூக்கினாதான் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், இப்ப இந்த உடம்பாகிய பொருளை நான் தூக்கணும். அப்ப இந்த வலது கையை கம்ப்ரஸ் பண்றேன், இந்த கம்ப்ரஸ் பண்ணி நான் எந்திருக்கிறேன். ஸோ இது மாதிரி எந்திருக்கிறோம், மேலே எந்திருந்தேன்னா முதுகு பிடிச்சுன்றோம், அப்புறம் வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவம் எடுத்துக்கோம், கடைசி வரைக்கும் சரியாகாது. ஸோ எந்திருக்கிறப்ப இது மாதிரி எந்திருக்கிறோம். இப்போ உடல் இடையில முகம், கை, மார்பு, பக்கவாடு, இடுப்பு பகுதி, மேல்வயிறு, நடுவயிறு, அடிவயிறு, தொடை, புஷ்டம், எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் பார்த்துட்டோம். இதோட அந்த நமஸ்கார பயிற்சியும் செய்யணும். சரி, நான் பூஜையெல்லாம் செய்கிறேன், இன்னும் எடை குறையலையே அப்படின்னா 90 நாள் தொடர்ந்து செய்யணும்.
முடியறப்பெல்லாம் ராத்திரியில பழ ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலகாரம்னு சொல்லிட்டாங்க. அது சிறப்புடா குண்டுலா இல்ல, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இல்ல, ஃப்ரூட்ஸ் அதாவது பழ ஆகாரம். அதை முடியறப்பெல்லாம் ராத்திரி துண்டங்களா நடுக்கி சாப்பிடுங்க, ஜூஸா சாப்பிடாதீங்க. அப்படி இரவுல நீங்க பழ ஆகாரம் எடுத்துக்கொள்ளும் போது பழம் மாத்திரம்தான் ஆகாரம், இட்லியும் பழமும் எடுத்துக்க கூடாது, இல்ல ஏதாவது டிஃபனும் பழமும் எடுத்துக்க கூடாது, வெறும் ஃப்ரூட்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கங்க. பசி வந்துடுதா ராத்திரில திரும்ப வாயை கொப்பளிச்சுட்டு திரும்ப நடு ராத்திரில இருந்து சாப்பிடுங்க, ஒரு தவறும் வராது. அப்ப பழ ஆகாரத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும், அந்த நமஸ்கார பயிற்சியும் செய்யணும், இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த சிறப்பான ஆசன பயிற்சிகளும் நீங்க செய்யணும். இதெல்லாம் 90 நாள் செய்யுங்க, நிச்சயம் உங்க உடல் எடை சீராகும். அப்படியே குறையலன்னா நேர்ல வாங்க, இங்க ஒரு தங்கி எங்க பயிற்சி மையம் திண்டுக்கல்ல இருக்க, அதனுடைய விலாசத்தை நீங்க காணொலியிலேயே வரும், அங்க வந்து நீங்க ஒரு 3 நாள் தங்கி முறையா பயிற்சி எடுக்கலாம். அதுக்கு வந்து 3 நேர உணவு கொடுப்போம், சைவ உணவு, காலை மதியம் இரவு, அதாவது முறையான சாப்பாடு தான். அதே மாதிரி 3 நேரமும் நாங்க பயிற்சி கொடுப்போம், அப்ப நீங்க எதிர்பார்க்கிற முழுமையான பலனும் கிடைக்கும். இந்த உண்மையை உணர்ந்தால் இன்று முதல் கடந்த 1 வாரமாக நாம் பார்த்த ஒவ்வொரு காணொளியிலும் விளக்கப்பட்ட ஆசன பயிற்சிகளை முறையாக செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.